வாகன நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்காக எத்தனையோ விதமான ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அண்டு வச்சிருக்கணும், சிக்னல் லைட் அண்டு வச்சிருக்கணும், ஜீப்ரா க்ராசிங், அதே நேரம் ஒன் வே ஆக்கியிருக்கணும். இப்படி பல விதமான ஒரு ஸ்பீ அந்த ட்ராஃபிக்கை ஒழுங்குபடுத்துறதுக்காக வச்சிருக்கணும். அதே மாதிரி தான் எங்களோட உடம்பும் பொழுதனைக்குமே உழைச்சி கொண்டு வேலை செய்து கொண்டு களைப்படைஞ்சிருக்கேக்க எங்களோட உடம்புக்கு நாங்கள் அந்த ஓய்வை கொடுக்கறதுக்காகத்தான் இந்த மெடிடேஷன் என்றது இயற்கையை ரசிக்கிறது, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச இசையோ நடன கிளாஸுகள் அப்படி வந்து எத்தனையோ இருக்குது, ஸ்போர்ட்ஸ் அப்படி கொட்டி கிடக்குது. அப்போ அதுகளை தேடி நாங்கள் போக வேணும், அதுகளை தேடி நாங்கள் என்ன செய்யணும், ஓய்வு எடுக்கிறதுக்கான ஒன்றை கண்டுபிடிச்சி நாங்கள் அதை செய்தமாக இருந்தால் எங்களோட உடம்பு வந்து எந்த பாரதூரமான முடிவும் எங்களோட உடம்பு எடுக்காது. இல்லை என்று சொன்னால் அது ஸ்ட்ரெஸ் வருது, காட்டு டேக் வருது, இப்படியே ஊதிப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வர்றது காரணம் உடம்பு கேட்குது எனக்கு ஓய்வத்தா ஓய்வத்தாண்டா. அந்த ஓய்வை கொடுக்கறதுக்கு நாங்கள் இப்படியானதுக்கு போய்க்கு உடம்பு மகிழ்ச்சி அடையும், அதுக்கும் பிடிக்குது. அதால் அந்த உடம்பு என்ன செய்யுது, அடுத்த கட்டத்துக்கு அது சார்ஜ் பண்ணிவிட்டு ஃபோனுக்கு நாங்கள் எப்படி நாங்கள் சார்ஜ் பண்ணினா தானே ஃபோன் பாவிக்கும், இந்த ஃபோனுக்கு நாங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு பாவிக்கிற மாதிரி எங்களோட உடம்புக்கு வந்து நாங்கள் கொடுக்குற என்டர்டெயின்மெண்ட்களும் இந்த பொழுதுபோக்குகளை செய்யக்க அந்த உடம்பு சார்ஜ் ஆகிடும், அதுக்கு பிறகு அது இயங்கும் சந்தோஷமாக. எனவே எங்களோட உடம்புக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற உடம்பும் ஒரு ட்ராஃபிக் லைட்டில் ட்ராஃபிக்கை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எவ்வளோ பாவிக்கிற மாதிரி தான் நாங்களும் எங்களோட உடம்பை ஓய்வை கொடுத்து அதுக்கான ஒரு பொழுதுபோக்குகளை கொடுத்து சந்தோஷமாக்கி அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் இயங்க வைக்க வேணும் என்றதற்காக இதை பதிவு.